தமிழ்நாடு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவையும் மிரள வைத்தவர் மாயாவி வீரப்பன். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் சுமார் 35 ஆண்டு தலைமறைவாக வாழ்ந்து அகில இந்திய காவல்துறைக்கும் இராணுவத்திற்கும் சவால் விட்டவர் மாயாவி வீரப்பன். அடர்ந்த மீசை, பச்சை நிறை உடை, கையில் துப்பாக்கி என காற்றுக்குள் திரைமறைவு வாழ்க்கை வாழ்ந்த மாயாவி வீரப்பனை சுற்றிலும் ஏராளமான கூட்டாளிகளும் இருந்தனர். பொதுமக்களுக்கும் காவல்துறைக்கும் மாயாவி வீரப்பன் சிம்ம சொப்பனமாக திகழ்ந்து வந்தார். இந்த நிலையில் மாயாவி வீரப்பன் தமிழக போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டு 19 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளன. மாயாவி வீரப்பன் வாழ்ந்த காட்டுப்பகுதியில் பொதுமக்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது மாயாவி வீரப்பன் மறைந்து 19 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் மறைந்து வாழ்ந்த காட்டுப்பகுதிகள் செல்ல பொதுமக்களுக்கு அனுமதி தரப்பட்டுள்ளது. மாயாவி வீரப்பன் பெரும்பாலும் கோபிநத்தம் பகுதியில்தான் திரைமறைவு வாழ்க்கை வாழ்ந்து வந்தார். அந்த கோபிநத்தம் பகுதியில் வனவிலங்கு சரணாலயம் உள்ளது. இந்த வனவிலங்கு சரணாலயத்தை சுற்றி பார்க்கவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதற்காக அரசாங்கம் சார்பில் வாகன வசதிகளும் செய்து தரப்பட்டுள்ளன. எனவே மாயாவி வீரப்பன் காட்டை சுற்றி பார்க்க விரும்புபவர்கள் தாராளமாக இனிமேல் அந்த காட்டுப் பகுதிக்குள் சென்று வரலாம் என்பது சிறப்பு தகவலாகும்.